அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக் செஸ். இன்று நாங்கள் சதுரங்க ஆட்டத்தில் செஸ் ஓப்பனிங்கை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக இங்கிலாந்து கேம்பிட், இது சம்பந்தமான சில ரிக்ஸ்களை உங்களுக்காக வழங்குகிறேன். ஓகே, இப்பொழுது ஸ்டார்ட். டி டூவில் இருக்கின்ற இந்த சிப்பாயானது டி ஃபோருக்கு நகர்த்தப்படுகின்றது. அடுத்ததாக இ ஃபைவுக்கு இந்த சிப்பாய் நகர்த்தப்படுகின்றது. E5க்கு நகர்த்தப்படுகின்றது, அதாவது இதை கட் பண்ணுகின்றது. இப்பொழுது நைட் கொண்டு வந்து இதனை வெட்டுவதற்காக இங்கே நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது பைட் ஆனது தனது சிப்பாய் காப்பு சப்போர்ட் கொடுப்பதற்காக F3க்கு நகர்த்தப்படுகின்றது. குயின் E7, அதாவது குயின் ஆனது E7க்கு நகர்த்தப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பிஷப் F4க்கு நகர்த்தப்படுகின்றது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் குயினால் இங்கே செக் அடிக்கப்படுகின்றது, அதாவது B4க்கு செக் அடிக்கப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் குயின் D2க்கு நகர்த்தப்படுகின்றது. குயின் D2க்கு நகர்த்தப்படுகின்றது. இதன் பிற்பாடு குயின் B2க்கு நகர்த்தி இந்த சிப்பாயை கட் பண்ணுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் கோட்டையான A1 இருக்கின்ற இந்த கோட்டையை இந்த கருத்த ராணியானது கைப்பற்றப் போகின்றது. எனவே அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக குயினானது C3க்கு நகர்த்தப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பிஷப்பானது பிளாக் பிஷப்பானது இங்கே, அதாவது B4 பின்னிங் செய்கின்றது. பின்னிங் செய்த குயினானது வெட்டப்படப் போகின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தினை அடுத்த மூவாக, அதாவது பைட்டினுடைய மூவானது ராங்கான மூவாகவே அமைகின்றது. இப்பொழுது பிஷப் D2க்கு நகர்த்தப்படுகின்றது. பிஷப்பானது D2க்கு நகர்த்தப்பட்ட போது இப்பொழுது எதை கொண்டு வந்தாலும், பிஷப்பை கொண்டு வந்தாலும் ஆபத்து தான். இந்த ராஜாவை நகர்த்தினாலும் இதுக்கு ஆபத்து தான். அதாவது பாருங்கள், இந்த செக் அடிக்கப்படுகின்ற இந்த ராஜாவை நடக்க வேண்டும், அல்லாவிட்டால் இந்த மந்திரியை கவருக்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுது எது செய்தாலும் இந்த குயினை இழக்க வேண்டியது தான். எனவே பிஷப் குயின் C3 கட் பண்ணுகின்றது. அடுத்ததாக பிஷப் C3, அதாவது C3-யில் இந்த மந்திரியை அது வெட்டும் பொழுது இப்பொழுது இங்கே செக் மேட் ஆகின்றது. இதில் பார்க்கலாம். ஓகே, பேக்கிக்கு போவோம். ஓகே, இந்த சந்தர்ப்பத்தில் பிஷப்பானது D2க்கு நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது இந்த குயினானது B2க்கு நகர்த்தப்பட்டு வெட்டப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பிஷப் C3க்கு நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது இந்த குயினை வெட்டுவதற்காக இது நகர்த்தப்படுகின்றது. எனவே பிஷப்பானது பிளாக் பிஷப்பானது B4க்கு நகர்த்தப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பிஷப்பினால் இந்த பிஷப் வெட்டப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நைட்டானது பிளாக் நைட்டானது இந்த பிஷப்பை கட் பண்ணுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நைட்டானது A3க்கு நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது குயின் நைட் A3 இருக்கின்ற இந்த குதிரையை வெட்டுகின்றது. இது வெட்டியதன் பிற்பாடு பைட் குயினானது C1க்கு நகர்த்தப்பட்டு அந்த குயினை எடுப்பதற்காக இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஆனால் இந்த குயினானது செக் அடிக்கின்றது. இங்கே செக் அடிக்கும் வேளையில் இந்த குதிரையினால் இங்கே கவர் கொடுக்கப்பட வேண்டும். ஏனெனில் இந்த குதிரை கவர் எடுக்கப்படாமல் இந்த குயினை இங்கே நகர்த்தினால் இந்த குயினானது இந்த கோட்டையை வெட்டி செக் அடித்துவிடும். அதன் காரணத்தினால் இந்த குதிரையை இப்பொழுது இங்கே D2க்கு கவர் கொடுக்கின்றார். ஓகே, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குயினானது இந்த சிப்பாயை வெட்டுகின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எந்த விதமான மூகலும் இல்லாத படியினால் இந்த குயினானது C2க்கு வெட்டுகின்றது. இப்பொழுது இந்த குதிரையினால் இங்கே செக் அடிக்கப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பிளாக் விசையாடுபவர் இலகுவான வெற்றியை பெற முடியும். இந்த ராஜாவானது பைட் ராஜாவானது D1க்கு நகர்த்தப்பட இந்த குதிரையானது A1க்கு நகர்த்தப்படுகிறது. இப்பொழுது பிளாக் பீஸானது கூடுதலான காய்கள் எக்ஸ்ட்ராவாக வைத்திருக்கிறது. அதாவது ஒரு கோட்டையும் ஒரு சிப்பாயும் இதுக்கு அதிகமாக இருக்கிறபடியால் இந்த போட்டியிலே பிளாக்கானது இலகுவானதொரு வெற்றியை அடைய முடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே இந்த சனலைக்கு பிடித்திருந்தால், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ரைஸ் செய்யுங்க. ஓகே, பாய் பாய்.